ஹலோ வெல்கம். நான் உங்கள் சுஜி. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா பாஸ்கர் காலனியில். பாஸ்கர் காலனியில் எதுக்கு வந்திருக்கோன்னா பல்லவி அக்காவை பார்க்க. பல்லவி அக்காவை ஏன் பார்க்க போகிறோம்? பல்லவி அக்கா வந்து அவங்களோட ஃபேவரட் ஆக்டருக்காக ஒரு டிஷ் செய்ய போகிறாங்க. நம்ம அங்கே போய் பார்க்கலாம். என்ன வாங்க போகலாம். அவங்களுக்கு என்னென்ன டிஷ்ஷும் சமைக்க போகிறேங்கிறது சொல்லிடுவேன். அவருக்கு வந்து சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நல்லா பிடிக்கும். இப்போ சிக்கன் பிடிக்கும். அதனால் அவருக்கு சீ ஃபுட்டு வந்து கிழங்கா பீஸ் குழம்பும் ஃப்ரையும் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் பள்ளி பழைய சிக்கன் பண்ணலான்னு இருக்கேன். அதோட நியராக தொட்டு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணிக்க பிடிக்குமா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது சர்ப்ரைஸாக நம்ம கொண்டு போகலாம். வா, இவ்வளோ டிஷ் சொல்லியிருக்காங்க. சொல்லும் போதே இவ்வளோ சூப்பராக இருக்கு. இன்னும் நம்ம சாப்பிட்டு பார்த்தா இவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி வாங்க, எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ என்ன டிஷ் செய்ய போகிறீங்க? ஃபஸ்ட்டு ஏதாவது இப்போ குக் பண்ணலாம். இப்போ அதுக்கு தேவையான வந்து வந்து நல்லா வேகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அடுத்தது வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறாங்க. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். மீன் உடையவே இல்லை, கொஞ்சம் கூட. ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிசல்ட் சொல்கிறோம். பழுவிய டிஷ் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இப்போ என்னென்ன டிஷ்னு நம்ம பார்க்கலாம். ரைஸ் என்னது, பள்ளிப்பாளையம் சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் கிரேவி, தென் கிழங்கா மீன் குழம்பு. உங்களுக்காக இன்னைக்கு இவ்வளவு சமைச்சு எடுத்துட்டு வந்தது பல்லவி அக்கா தான். உங்களோட பெரிய ஃபேன். அப்படியா? ஓகே. அப்ப சத்யா ரெகுலரா பாக்குறீங்க. எந்த சீன் பிடிச்சிருக்கு சத்யா? என்ன ஐயோ, நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். நார்மலா தான் சமைக்கிறீங்களா? நீங்க சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்மே இன்னைக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படியா? சரி, ஓகே. ஒண்ணு தரங்க. எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதா சொல்லிடுறேன். கிழங்கா மீன் குழம்பு. கிழங்கா மீனா? எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு கிழங்கா மீன் பிடிக்கும்ன்றது? ஓகே, நைஸ். அடுத்தது? சூப்பர். பள்ளிப்பாளையம் சிக்கன். ஓகே, சிக்கன் எப்படி பண்ணிருக்கீங்க கேளுங்க. ஆ, ஓகே, நைஸ். ஹெரா தொக்கு. ஆ, ஒயிட் ரைஸ் சூப்பர். பரவாயில்லையே, ஃபிஷ்ஷில் தான் ட்ராவல் பண்ண மோஸ்ட்லி. ஆ, பரவாயில்ல, எனக்கு பிடிச்சவங்க ஃபிஷ்ஷே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டே பார்ப்போம். ஓகே.
நீங்களும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு வச்சு பார்க்குற மாதிரி இருக்கு, பார்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லை. கடைசி வரைக்கும் தரவே இல்ல டேஸ்ட். சூப்பராக இருக்கு ஃபிஷ் ஃப்ரை. நம்ம ஓகே எதாவது கம்மியாக இருக்கு. எந்த ஊர் ஸ்டைலில் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் கிடையாது. சிக்கனும் நல்லா இருக்குங்க. பிரான் சொல்லவே இல்லையே நீங்க. இன்னும் பிரான் நல்லா இருக்கு. அவ்வளவு எனக்கு மூணுமே பிடிச்சிருக்கு. ரைஸும் நல்லா இருக்கு. ரொம்ப எம்மியான ஃபுட்டு எனக்காக செஞ்சு கொண்டு வந்து காணும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க வந்து பயமா அமைச்சு சாப்பிடுறேன். இந்த மாதிரி யாருக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க? யாருக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க? ஃபஸ்ட்டு எனக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்னோட நண்பர்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. அப்படியா? சூப்பர். இந்த என்ன கொடுத்துரு அப்புறம் பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ்மா, எனக்காக நீங்கள் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நன்றி. இது சாப்பிட்டீங்கன்னா தான் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுவும் அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப நன்றி. எங்கே வரீங்க? இங்கே சாரி காமிக்கிறேன். ஓகே பரவாயில்ல. எனக்காக காலையில் இருந்துச்சு இவ்வளோ ஐட்டங்கள் பண்ணியிருக்காங்க, பண்ணி பாசமாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். கீப் வாட்சிங் சத்யா. ரெகுலராக பாருங்க, எனக்கு நல்லா சமைக்கிறீங்க. அப்பப்போ டே பண்ணி நல்ல டிஷ் பண்ணுவேன். ஓகே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவங்களோட யூடியூப் சேனலில் வந்து கீப் வாட்சிங், சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.